வணக்கங்க. இவன் தான் நம்ம ஹீரோ ராஜசேகர். எல்லாரும் ஷார்ட்டாக ராஜின்னு கூப்பிடுவாங்க. ஒவ்வொரு இளைஞனை மாதிரியே நல்லா சாதிக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை இவனுக்கும் இருக்குது. அதுக்கான முயற்சியும் எடுப்பான். ஆனால் அவனுடைய அந்த ஊனத்தை பற்றி யாராவது கிண்டல் பண்ணிட்டாலோ இல்லை அதை பற்றி பேசிட்டாலோ அவ்வளோதாங்க, அப்படியே டவுன் ஆகி உட்காந்துருவான். இது அவனுடைய பெரிய வீக் பாயிண்ட். ஒரு ஆயுள் தண்டனை கைதுக்கு கூட 14 வருஷத்தில் விடுதலை கிடச்சிரும். ஆனால் நினைவு தெரிஞ்சதுலேருந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிற சிறையிருப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ராஜிக்கு விடுதலை கிடைக்குமா? ஹாய் ராஜி. இவதாங்க பிரியா, நம்ம ராஜியோட கிளாஸ்மேட். எல்லார் கூடயும் ரொம்ப ஜோவியலாக பேசுவாள். படிக்கிற விஷயத்தில் கூட நல்ல ஷார்ப்புங்க. ஆனால் நம்ம ராஜிக்கு பிரியா மேலே ஒரு சாஃப்ட் கார்னருங்க. ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணுறான். ஹாய் பிரியா. ஏ ராஜி, நேத்து குலாப் ஜாமுன் பிடிக்கும்னு சொன்னல, அதான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உனக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். இந்தா. தேங்க்ஸ் பிரியா. ஓகே ராஜி, நான் கம்ப்யூட்டர் லேப் போகிறேன். சின்ன ஒர்க் ஒன்று பெண்டிங்கில் இருக்கு, நாம அப்புறமேட் பண்ணலாம். ஏ குலாப் ஜாமுனா? ஏச்சி சும்மா ரெடி. நான் மச்சா, கையில் என்ன டப்பா? ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா. டேய் மச்சான், அந்த ஒச்சைக்கல்லாம் வரா? யாரா? அதான் அந்த ஒச்சைக்கல்லாம் என் மணிகண்டன் சார்ரா. அவன் செய்யறானோ இல்லையோ இப்போ இந்த ஆளு கிட்ட மாட்டோம், நம்மள செஞ்சிருவாரா? டேய் ரமேஷ் மச்சான், டேய் ஏதாவது சமாளிடா, சமாளிடா. சொல்லுங்க சார். டேய் நேற்று என்ன கிளாஸ் வரல? அது வந்து சார். டே ரமேஷ், அடா பாவி. டேய் சுரேஷ், நீ ஏன் கிளாஸ் வரல? டேய் சுரேஷ், டே ரமேஷ், டே சுரேஷ், உங்களை தாண்டா கேக்குறேன், எவனாவது ஒருத்தன் பதில் சொல்லுங்கடா. போய் தொலைங்கடா. என்னடா சொன்ன? டே ரமேஷ், டே சுரேஷ், டே ரமேஷ், டே சுரேஷ், டே ரமேஷ், டே சுரேஷ். நீங்க உன்னோட பூனை கறிக்கும் காக்கா கறிக்கும் பெரிச்சாளி கறிக்கும் அமோக வரவேற்புங்க. நிஜமா சாமியா? ஆமா, எல்லாம் உன்னாலதான். ரொம்ப நன்றி சாமியா. சரி, மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் தேவைப்படுது, கொஞ்சம் சப்ளை பண்றியா? சரி சாமி, இப்போ உனக்கு என்ன வேணும் சாமியா? ஒரு 50 காக்கா. சரி சாமியா.
20 பூனை. சரி சாமியா. 165 பெரிச்சாளி. சாமியா ஒரு ரெண்டு நாள் டைம் குடு சாமியா. சரி நீ ரொம்ப டைம் எடுத்துக்காத, சீக்கிரம் கொண்டு வா. சாமி நான் ஓட்ட நேரத்தை வந்து குத்துறேன் சாமியா. ஓகே சாமியா. சொல்லுங்க. உங்க ஹோட்டல்ல காக்கா கறிக்கும் பூனை கறிக்கும் அவ்வளவு கிராஜா சாமியா? அது ஏன் கேக்குற? காக்கா ஃப்ரைக்கும் பெரிச்சாளி 65க்கும் தான் பயங்கர டிமாண்ட். துங்கா வெளியே கிளிய போய் சொல்லி தொலைச்சிடாத சாமி. இல்ல சாமி நான் சொல்ல மாட்டேன் சாமியா. சரி ஜரூரா வேட்டை ஆரம்பி. சரி சாமியா. எப்பவும் போல உன்னோட அக்கௌண்ட்ல அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிடுறேன். ஓகேயா? ஓகே சாமியா. ஓகே பை பை பை. ரோட்மாலுக்கு ஐயா சோக்காகுதா மச்சா, எங்க வந்து புடிச்சினோம்டா? நம்ம மூணு குழந்தைங்களுக்கு தான் ஜுல்லு குட்டி பொஜ்ஜு குட்டி பொட்டி அண்ணா. உன் கொண்டே உன் கொண்டே உன் கொண்டே சோகா ஜில்ல ஜில்ல ஐத்மால ஓ பாஷாகுது ஜில்ல. அந்த பூன தாலுக்காது குழம்பு சோகா இருக்கும்ல, அது எத்தனா ஜில்ல சாப்பிடணும் மாமோய். ஓ ஐயோ தெஞ்சா இந்த ஆள் கத்துவானே மாமோய். நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற தெரியுமா மாமாய்? டைட்டானிக்கு ஜீரோ இருக்காரே, அந்த மாதிரி சாக்கு மாதிரி மாமோய். நானா சக்க சவன் அருகுற. ஆமா மாமோய், இன்னைக்கு நாள் காக்கிற தெரியுமா மாமோய்? பாசிக்குதுல போஜுல போ பாச்சு குட்டிய மாமோய். உனக்கு வந்து காட்சி கொடுக்குமாதே நரி பாலோ புலி பாலோ இத்தினி பண்ணி தரா இத்தினி பூல தரா இத்தினி கக தரான்னு சொன்னானுங்க. ஆனா ஒரு தாட்சி கூட கொடுக்கல. அவனுக்கு நான் சூட்ட பூன கரையத்துல தொண்ணு போட்டு போவானுங்க. நான் வந்து வெறும் தட்ட வந்து நக்கிடா போறேன். சுட்டு நிறுத்து நிறுத்து, இன்னும் சும்மா கூவின்னு நித்து. இப்ப என்ன பண்ண போற? இப்ப என்ன பண்ண போற சாமிய? சொல்லு சொல்லு. கூவு கூ, எவ்வளவு கூறிய கூ? என்ன பண்ண முடியா? உன வந்து பதிமூலியாலே தரும். ஆனா இன்னொரு பூனை சூட்டாத்தான் தரேன் சொல்ல, அது தஞ்சு செஞ்சு தரியா? அத முன்னாடியே கேட்டிருந்தா சொல்லிருப்பாள் சாமி. இப்படி ஒழுங்கா கேக்கணும், இனிமே இப்படிதான் கேக்கணும். காய்ச்சிக்கார பாட்டு குட்டு சட்டு குட்டு ஜாங்கிரி குட்டு புச்சு குட்டு இல்ல மாம பொச்சு. இங்க பாரு, கொஞ்சம் ரத்தம் வருதா பாரு. என்னடா இருந்தாலும் கிளாஸ் எடுக்கிறாரு, அரு அரு அருன்னு அறுக்கிறாருடா. அந்த ஒச்சக்கல்ல வாய வாய ஒச்சாதான்டா வாலியாகும். சரி அதை விடுறா மச்சான். சரி இந்த வீக்கெண்டு நம்ம மகாபலிபுரம் போகணும்னு பிளான் பண்ணோம். 500 ரூபாய் எடுத்துன்னு வர சொன்னேன், எடுத்துன்னு வந்தீங்களாடா? நீ வேற அசால்ட்டா கேட்ட 500 ரூபாய். நான் எங்க அப்பவும் பாயிட்டுக்குள்ள கைய விட்டா கை போயினே இருக்குது. சும்மா அப்படி திருவி திருவி உசார் பண்ணி எடுத்துருவான்ட்டேன். இந்தா புடி. இந்தா மச்சான். எந்த என்ன மச்சான் பொடி நாத்தம் நாருதே? அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்க அப்பா அம்மாட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது. ஊர்ல இருந்து ஆயா வந்திருந்ததா, சுருக்கு பையில இருந்து சுட்டுட்டேன். சூப்பர் மச்சி, சூப்பர் மச்சி. சரி குடு மச்சான். நீடா அக்கௌண்ட்ல வச்சுக்கிடா. அக்கௌண்ட்லாம் இல்ல. அக்கௌண்ட் இல்லைன்னா ஓபன் பண்ணிக்கோ.
ஆமா ஓசிலேயே உடம்ப வில. சரி போய் தொலை, இந்த வாட்டியும் உனக்கு நானே போடுறேன். போ. தேங்க்ஸ் மச்சி. மச்சி இந்தாடா இந்தாடா. ஏய் கரெக்டா இருக்கும்டா, எல்லாம் கரெக்டா இருக்கடா, 500 ரூபாய் இருக்குடா அதுல. இல்ல மச்சான், நீ வந்தா உன்னதாண்டா நாங்க பாத்துக்கணும், எங்களால ஃப்ரீயா என்ஜாய் பண்ண முடியாது மச்சி. சாரிடா, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாமே. டேய் மச்சான் டேய் வாடா டேய், வரண்டா வரண்டா. ஏய் மச்சி பைடா. ஓகே ஓகே. உன்னை மட்டும் கழட்டி விட்ட. டேய் ரெண்டு காலை வச்சுக்கினே நம்மளால என்ஜாய் பண்ண முடியல, ஒன்றரை காலை வச்சுக்கினு அவன் எங்கே இருந்தா என்ஜாய் பண்றது? நீ தூக்கின்னு வருவியா? ஐயோ முடியாதுல்ல. வா. ஹாய் ராஜி. என்ன டல்லா இருக்க? அதெல்லாம் இல்லை பிரியா, நேற்று நீ கொடுத்தல குலாப் ஜாமுன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த டிஃபன் பாக்ஸ். தேங்க்ஸ் பிரியா. ஏ என்னடி ராஜிக்கு மட்டும் குலாப் ஜாமுனு? ஓகே பிரியா நான் கிளம்புறேன். ஏய் என்னடி ராஜுவை ரொம்ப கேர் பண்ற, ராஜுக்கும் உனக்கும் சம்திங் சம்திங்கா? நத்திங். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இது வெறும் கருணை தான், காதல் கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அவனை லவ் பண்ணா அவன் என்ன பாத்துக்க மாட்டான், நான் தான் காலம் பூரா அவனை பாத்துக்கணும். பிராக்டிக்கல் லைஃப்க்கெல்லாம் அது செட் ஆகாதுரி. ஜஸ்ட் லீவ் இட். இது வெறும் கருணை தான், காதல் கிடையாது. ரெண்டு காலை வச்சுக்கினே நம்மளால என்ஜாய் பண்ண முடியல, ஒன்றரை காலை வச்சுக்கினு அவன் எங்கே என்ஜாய் பண்றது? அவன் என்ன பாத்துக்க மாட்டான், நான் தான் காலம் போற அவனை பாத்துக்கணும். இது வெறும் கருணை தான், காதல் கிடையாது. இது வெறும் கருணை தான், காதல் கிடையாது. என்னடா வீட்ல யாரும் இல்ல? டேய் என்னடா டிராயிங்ல பெயிண்ட்லாம் குட்டி கிடக்கு, கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருந்தியடா. டேய் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? டேய் நான் உங்ககிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன், நாலு கேள்வி கேட்டேன்டா, உனக்காவது போய் சொல்றா. என்னடா ஆச்சு? தம்பியும் தங்கச்சியும் விளையாடிட்டே வந்து தட்டிக்கிட்டுட்டாங்கடா. பாவி அதுக்கு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க. அதுக்கு இல்லைடா, டிராயிங் போனதை பற்றி ஒன்றும் இல்லை, திரும்ப வரைஞ்சிப்பேன். ஆனால் கொட்டினதுக்கு ஒரு சாரி கூட சொல்லாமல் போயிட்டாங்கடா. அந்த அளவுக்கடா நான் ஒத்துழாமல் போயிட்டேங்க. எங்கள் வீட்டில் என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்கடா, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி தெரிஞ்சு போயிடுச்சு இல்லை? சரி வா போனோம். டீ இது ரோஜா செடி வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, வாடா போயிட்டு வந்துடலாம். ம் சரிடா. ராஜி ராஜி கொஞ்சம் நில்லுப்பா, மாமாவுக்கு ஒரு வகுத்து வலிக்குது, ஒரு 65 ரூபா கூட டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். முடியாது மாமா, நீங்க காசை வாங்கிட்டு எங்க போவீங்க எனக்கு தெரியும். அட உண்மையதான்ப்பா சொல்றேன், உண்மையா வகுத்து வலிக்குது, அவனை தொட்டு பாரு.
ஏமாமா இப்படி குடிச்சு குடிச்சு வீணா போறீங்க. உங்களால உங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. என்னால முடியாது. பாருப்பா இருக்கேன், கையெடுங்க சொல்றேன். மாமா கையெடுங்க மாமா, அதெல்லாம் மறைச்சு கிரிச்சு வச்சிருப்பா. பாருப்பா சொல்றேன், ஏமாமா இப்படி புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. அட உங்ககிட்ட வந்து கேட்டான் பாரு, என்ன சொல்லணும் நோண்டி பயல. இதாண்டா உலகமும் தம்பிக்கு உள்ள வித்தியாசம். அவங்க கிட்ட போயிருந்தா கேட்கறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருப்பான். தரித்திரம் பூச்சவன இப்படி எல்லாம் எடுத்திருந்தா தானே கடவுள் காலை பிடிக்கிட்டான். யோ வயசான ஆள் தானே, நீ எப்படி பேசணும் உனக்கு தெரியாது. உனக்கு நல்லது சொன்ன போய் திட்ட அறிவில்ல. ஏற்கனவே அவன் வந்து போயிருக்கான். போனா போய் இதோ வந்துட்டாருப்பா. காலையில இருந்து குடிக்காத இருக்கவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். வந்துட்டானுங்க புத்தி சொல்றதுக்கு. நம்ம பாவத்துக்காக சிலுவையில பலியான இயேசு சாமியே தெரியாம இருந்ததுங்க ஆச்சரியம். எல்லாரும் நேசிக்கிற சாமி அவர் ஒருத்தர் தானே இயேசு சாமி. பரவாயில்ல, உங்களை நேசிக்க கூட ஒரு இயேசு சாமி இருக்காது. ஆனா என்ன நேசிக்கத்தான் யாருமே இல்ல. என்ன புரிஞ்சுக்கிட்டு நேசிக்க யாருமே இல்ல உன்னை பார்த்தா பரிதாபப்படுறாங்க இல்லைன்னா என்னை ஒரு நொண்டின்னு ஒதுக்கிடுறாங்க நானும் ஒரு மனுஷன் தான்றத யாருமே யோசிக்க மாட்டாங்க தம்பி மனுஷங்க உன்னை மறந்திருக்கலாம் உன்னை புரிஞ்சுக்காம போயிருக்கலாம் ஆனா உன்னை உண்டாக்கின இயேசு சாமி ஒரு நாளும் உன்னை மறக்கிறதில்ல உன்னை உள்ளம் கையிலே உறைஞ்சு வச்சிருக்கிறார் அவர் தான் என்னை இப்படி நொண்டி அலை விட்டுருக்கிறாரா எல்லாரையும் நேசிக்கிற சாமிக்கு ஏன் மேல மட்டும் ஏன் இவ்வளவு கோபம் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை ஒரு மனுஷன் ரோட்ல நடந்து போறன்றது ஒரு சாதாரண விஷயம் ஆனா அதை கூட ஆச்சரியமாகவும் ரொம்ப ஏக்கத்தோடு பார்க்கும்படி என்னை ஆக்கிட்டாரு அது ஏன் நீ கையில வச்சிருக்கிற ரோசா செடி அந்த செடியை பாக்குறவங்க ரோசாவதான் பாக்குறங்க தவிர அதை உள்ள முள்ளை யாரும் பார்க்க மாட்டாரு அந்த ரோசாவை போலதான் இயேசு சுவாமியும் இயேசு சுவாமியை நீ பார்த்தேனா நீயும் ரோசாதான் அதுக்கப்புறம் உனக்குள்ள ரோசாவா இருக்கிற இயேசுவை தான் பாப்பாரு தவிர உனக்கு முள்ளா இருக்கிற உன்னோட ஊனத்தை பார்க்க மாட்டாரு இயேசு சாமி இந்த பூமியில பிறந்ததே எல்லா ஜனங்களுடைய குறைவே நிறைவாக்குவதான். நீ காசு குடுக்கலனா எனக்கு காசு வேற நெஞ்சினேன் நீ போன கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டாயிடுமா என்ன இது கண்டுக்காம போறான் டேய் நீ என்ன தப்பா பேசினியா சரி என்ன பாப்பாங்களா
ஏசு சாமிய நீ பார்த்தேனா நீயோ ராசாதா, ஏசு சாமிய நீ பார்த்தேனா நீயோ ராசாதா, ஏசு சாமிய நீ பார்த்தேனா நீயோ ராசாதா. இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் பிறந்த இயேசு இன்றுதான் ராஜியின் இருதயத்தில் பிறந்துள்ளார். இனி அவன் காதல் தோல்வியால் காயப்பட்டவன் அல்ல, கர்த்தரால் காயம் கட்டப்பட்டவன், நண்பர்களால் தள்ளப்பட்டவன் அல்ல, நாயகர் இயேசுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். இதேபோல இங்கேயும் சிலருடைய மனதிலாவது வாழ்விலாவது ஊனங்கள் காணப்படலாம். நீங்களும் உங்கள் இருதயத்தில் இன்று இயேசு பிறக்க இடம் கொடுக்கும் பொழுது இனி உங்கள் வாழ்விலும் பலவீனமில்லை பலன், சாபமில்லை ஆசீர்வாதம், குறைவில்லை எல்லாவற்றிலும் நிறைவுதான்.